ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்டஸ் கண்டினியூ வித் அ சாப்டர் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இந்த லாஸ்ட் கிளாஸை வி சா கான்வர்சேஷன் பிட்வீன் தமிழினி அண்ட் அ மதர் தமிழினியும் அவங்க அம்மாவை என்ன பேசிக்கிட்டான்றதை லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா தமிழினிக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஹிஸ்ட்ரியை பற்றி அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் நான் லெட்டஸ் கண்டினியூ வித் சாப்டர் இன்ஃபோபிட்ஸ் டெல்லிங் த டைம் இன் ஹிஸ்ட்ரி டைம் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கேல்குலேட்டட் இன் இயர்ஸ் யூஸிங் பிசிஇ ஆர்சி விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஃபோர் Common Era ஆர் Common Era. அதாவது ஹிஸ்ட்ரியில் எப்படி டைம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இயர்ஸில் தான் டைம் கேல்குலேட் பண்ணுவாங்க பிசிஇன்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா சிஇ யூஸ் பண்ணுவாங்க பிசிஇனால் பிஃபோர் காமன் இரா காமன் காமனிரா இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம் பிசின்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம் ஏடின்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம் பிசினால் பிஃபோர் கிரைஸ்ட் ஏடினா ஆனோடோமினி பிஃபோர் கிரைஸ்ட்னால் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பீரியடை பிசின்னு சொல்லுவாங்க ஜீசஸ் பிறந்துக்கிட்டு அப்புறம் இருக்கிற பீரியடை ஏடின்னு சொல்லுவாங்க ஆனோடோமினி ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணாங்க டைமை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலண்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது பட் எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணது அதிகமாக ஃபாலோ பண்ணதுன்னு பார்த்தா இந்த டைப் ஆஃப் கேலண்டர் தான் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கறது அப்படி தான் பிஃபோர் கிரைஸ்டும் பிஃபோர் காமனிராவும் ஒன்று தான் ஆனோடோமினியும் காமநிராவும் ஒன்று தான் அந்த மாதிரி ஸோ பிசிஇயும் பிஃபோர் கிரைஸ்ட்டும் ஒன்று தான் சிஇயும் ஆனோடோமினியும் ஒன்று தான் இந்த ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்களே இதில் பார்த்தானே தெரியும் அந்த மிட் பாயிண்ட் ஜீரோ அதோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பிஃபோர் காமன் ரைட் சைடு வந்து காமன் அப்போது அதுக்கு முன்னாடி ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஜீசஸ் பிறந்துட்டு அப்புறம் இருக்கிற பீரியடு தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ யூ நோ ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் வரலாறு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம பழங்காலத்து நிகழ்வுகள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இன் க்ரொனாலாஜிக்கல் ஆர்டர் க்ரொனாலாஜிக்கல் ஆர்டர்னால் பீரியட் வைஸ் இயர் வைஸ் டேட் வைஸ் அந்த மாதிரி இப்போ நம்ம க்ரொனாலாஜிக்கல் சொன்னோன்னா டேட் வைஸ் ஆனால் அப்போ நம்ம சொல்லும்போது டேட் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ பீரியட் வைஸ் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் ஸோ அந்த ஆர்டரில் நம்ம படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அந்த பழங்காலத்து நிகழ்வுகள் எப்படி நடந்தது எந்த ஆர்டரில் நடந்தது அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்

ஜஸ்ட் லைக் தட் அப்படியே படிக்கிறது இல்லை நம்ம தான் போயிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி என்கொயர் பண்ணுறது ஒரு விஷயத்த போய் தோண்டி தோண்டி என்னன்றது தெரிஞ்சுக்கிறது அதான் லேர்னிங் பை என்கொயரி இன் ஏன்ஷியன் பீரியட் த பீப்புள் லிவ்ட் இன் கேவ்ஸ் யூஸ் டு ட்ரா பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் கால் ராக் பெயிண்டிங் இந்த பழங்காலத்தில் பார்த்தோன்னா அந்த குகைக்குள்ளே இருந்த மக்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராக்ல வந்து பெயிண்டிங்ஸ் மாதிரி வரைய ஆரம்பித்தாங்க அவங்க கையில் என்ன பொருள் கிடைச்சதோ அதை வச்சு வரைய ஆரம்பிச்சாங்க அதுதான் ராக் பெயிண்டிங்னு நம்ம சொல்லுவோம் தே மைட் அ விஷ்டு டு ரெக்கார்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ தீஸ் பெயிண்டிங்ஸ் அவங்க வந்து அவங்க என்னென்ன சேல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கிறத என்ன பண்ணாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணாங்களா என்னென்னு தெரில அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங்ஸ் மூலயமா மேபி நமக்கு என் இப்போ பிற்காலத்தில் வரவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆசையோடு அந்த பெயிண்டிங்ஸ் அவங்க பண்ணியிருக்கலாம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத வச்சு பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோ லெட்டஸ்ட் தி மேப் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எக்ஸ்கவேஷன்னா தோன்றது அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க தோண்டி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது அதான் எக்ஸ்கவேஷன் சொல்வாங்க இந்தியாவில் இருக்கிற மேஜரான எக்ஸ்கவேஷன் சைட்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் தூண்டி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நாலு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பேலியாலித்திக் நியாலித்திக் அயன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இந்த பீரியடை த்ரீ ஏஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டோனேஜ் ஏஜ் அயன் ஏஜ் ஐ ஒன்ஸ் அகெய்ன் ரிப்பீட் ஸ்டோன் ஏஜ் ஸ்டோனேஜ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் இதுதான் த்ரீ ஏஜ் சிஸ்டம் ஸ்டோன் ஏஜுங்கிறது இது எப்படி எந்த பேஸிஸில் பிரிச்சுருக்காங்க இந்த மூணுத்தையும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க என்ன டூல்ஸ் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற பேஸிஸில் தான் இதை பிரிச்சுருக்காங்க ஸ்டோன் ஸ்டோனேஜ் ஸ்டோனேஜ் இஸ் கிளாஸிஃபைடு ஃபர்தர் இன் டு Three types: Paleolithic, Mesolithic, and Neolithic. Now we are going to see about Paleolithic and Neolithic. After Bronze Age and Iron Age, based on the tools and weapons used by the people in that period, they have classified this age system. This is called three age system. இப்போ இங்கே பார்த்தோன்னா பேல்யாலத்திக் இவங்க தான் வந்து ஸ்டோனேஜோட பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோனை வச்சு வெப்பன் பண்ண ஆரம்பித்தது இவங்க தான் எங்கெங்கன்னு பார்த்தோன்னா அதிரம்பாக்கம் ஹுனாசாகி வேலி பிம்பெட்கா இந்த த்ரீ ப்ளேஸஸில் பேல்யாலிக் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்கவேஷன் சைட்ஸ்லேருந்து இந்த ஸ்டோன்ஸ் இவங்க யூஸ் பண்ணது பழங்காலத்து ஸ்டோன் நீங்களே இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி அதாவது ஸ்டோனேஜில் பார்த்தோன்னா அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் நியாலத்திக் அந்த பழசை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி பார்த்தோன்னா நியாலத்திக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நியாலத்திக் அந்த ஸ்டோன் எவ்வளோ வந்து ஃபர்னிஷ் பண்ணி எவ்வளோ பாலிஷ் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள் இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தாலே அது நியாலத்திக் பிரான்ஸ் பிரான்ஸுன்றது வெண்கலம் சொல்லுவாங்க தமிழில் அதை யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணது பண்ணது அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது இங்கே பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா லோத்தல் அண்ட் அதிச்சநல்லூர் அதிச்சநல்லூர் இந்த ரெண்டு பிளேஸில் பிரான்ஸ் அயனேஜ் வந்து ஒரே ஒரு எக்ஸ்கர்வேஷன் சைட்லேருந்தால் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹல்லூர்னு ஒன்று ஸோ இதான் வந்து எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எந்த வெப்பன்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒன்ஸ் இந்த மேப் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபோபிட்ஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ்னால் என்னென்னா த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் காயின்ஸை பற்றி படிக்கிறது அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க நியூமிஸ்மேட்டிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் எப்பிகிராஃபி த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்க்ரிப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுகள் கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறத வந்து எப்பிகிராஃபின்னு சொல்லுவாங்க சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறோட அடிப்படை எது மூலியமா எதுலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரியை டிரைவ் பண்ணி எழுதுகிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி டூ சோர்சஸ் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் லிட்ரரி சோர்சஸ் ஃபஸ்ட் ஒன் லெட்டஸ் சி அபவுட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் அது உண்மையாகவே இருந்தது அதை நம்ம இப்போது ஆராய்ச்சி பண்ணும்போது கிடச்சிது அது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்னு பார்த்தா இதை மேஜராக ஃபோர் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் காயின்ஸ் வி ஆல் நோ அபவுட் காயின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட் தெல் வி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் அப்போ வந்து அனிமல்ஸோடது அந்த ராஜா இருந்தாருன்னா அந்த ராஜாவோடது அதையே செதுக்கி காயின் மாதிரி பண்ணுவாங்க ஸோ காயின்ஸ் அந்த மாதிரி இங்கே கிடச்சிதுன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அவங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதை கிடச்சிதுன்னா எந்த பீரியட் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து காயின்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் செகண்ட் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி கல்வெட்டுகள் ஃபர்ஸ்ட் ஒன் அதில் ராக் எடிக்ஸ் ராக் எடிக்ஸ்னால் பாறை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல குகை பாறை அந்த சைட்லாம் அவங்க வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க அதில் அதுதான் ராக் எடிக்ஸ் நெக்ஸ்ட்டு டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ கூட நீங்கள் நிறைய கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம் கோயில் செவத்தில் செதுக்கியிருப்பாங்க நிறைய லெட்டர்ஸ் அதில் பாதி நம்மளுக்கு புரியக்கூட புரியாது அந்த மாதிரி இருக்கும் தேர்ட் ஒன் மெட்டல் பில்லர் மெட்டல் பில்லர் இருக்குல்ல அதில் எழுதியிருப்பாங்க அதில் செதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது அதை பேஸஸ்ஸாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தோன்னா மான்யுமெண்ட்ஸ் மான்யுமெண்ட்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி நினைவு சின்னங்கள் இல்லை ஒரு பில்டிங் ஒருத்தரோட நினைவாக கட்டுறது இல்லை அந்த பீரியடை நினைவு வச்சு அந்த ராஜா வாழ்ந்த இடம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நினைவாக இருக்கிறது தான் மான்யுமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் அதில் பேலஸஸ் மாளிகைகள்லாம் ராஜா வாழ்ந்த மாளிகைகள் அந்த மாதிரி இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் திருமலை நாயக்கர் மஹால் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேலஸ் ஃபோர்ட் ஃபோர்ட்னா கோட்டை கோட்டை பார்த்தோன்னா வேலூர் கோட்டை ரொம்ப ஃபேமஸ் வேலூர் டெம்பிள்ஸ் வி ஆல் நோ அபவுட் தஞ்சாவூர் டெம்பிள் பெரிய கோயில் சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவாங்க பிக் டெம்பிள் அது ஸ்டூப்பா ஸ்டூப்பானா புத்திஸ்டுக்காக கட்டுற அந்த கோயில் ஸ்டூப்பாங்கிறது மேலே வந்து பார்த்தோன்னா அந்த கோபுரமே பார்க்க அழகாக இருக்கும் தான் ஸ்டூப்பாக சொல்வாங்க சாஞ்சி ஸ்டூப்பா அது ரொம்ப ஃபேமஸ் புத்திஸ்டுக்காக கட்டினது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கோபுரம் நம்ம நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அண்ட் மொனாஸ்ட்ரி தபாங் மொனாஸ்ட்ரி இது வந்து அந்த துறவிகள் அந்த அவங்கெல்லாம் போய் இருக்கிற இடம் இந்த பிளேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த துறவிகள் அவங்கெல்லாம் போய் இருக்கிற இடம் ஸோ அது வந்து தபாங் மொனாஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஃபேக்ஸ் ஃபர்ஸ்ட் அதில் பாட்ரிஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ் ஆற பாட்ஸ் அந்த மாதிரி செய்கிறது அப்போல்லாம் பாட்ரிஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது களிமண் அதை வச்சு அவங்க வந்து பானை செய்யறது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஸோ அந்த பாட்ரிஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா இந்த பீரியடில் செஞ்சது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க நெக்ஸ்ட்டு டாய்ஸ் டாய்ஸ் ஏதாவது பொம்மைகள் மரத்தில் செஞ்ச பொம்மைங்க களிமண்ணில் செஞ்சது அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி ஸ்டோன் டூல்ஸ் ஏதாவது கிடைக்கும் அது வந்து எந்த பீரியடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆர்னமெண்ட்ஸ் செயின் கம்மல் அந்த ராஜா போட்டுட்டு இருந்த மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியை அவங்க எழுதுவாங்க அந்த மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குது இது மூலயமா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு ந நல்லாவே தெரிய வரும் லிட்ரரி சோர்சஸ் லிட்ரரி சோர்சஸ்னால் யாராவது எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இருந்தவங்க அப்போ என்ன நடந்ததுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எழுதியிருப்பாங்க அதுதான் லிட்ரரி சோர்ஸஸ் சொல்வோம் இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க மேஜர் கிளாஸிஃபிகேஷன் செக்யூலார் லிட்ரேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் செக்யூலார் லிட்ரேச்சர்னால் எந்த ஒரு மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மதத்தை பேஸ் பண்ணுற மாதிரி அப்படி எதுவுமே இருக்காமல் காமனாக ஒரு பீப்புளுக்கு எப்படி இருந்தாங்க எப்படி என்ன எழுதுன்றது காமனாக எழுதுனது தான் யாருக்கும் சப்போர்ட்டிவாக யாரை பற்றி பெருமையாக சொல்லி அப்படி கட் இல்லாமல் காமனாக எழுதுனது தான் செக்யூலர் லிட்ரேச்சர்ன்னு சொல்லுவாங்க ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ன்றது அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த பர்ட்டிகுலர் பர்சன் இவங்களை பற்றி இவங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை பற்றி சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படி எழுதுறது வந்துட்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் செக்யூலர் லிட்ரேச்சரில் நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எப்பிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஸோ எப்பிக்ஸ் அண்ட் போயம்ஸ்னால் காவியங்கள் நம்ம என்ன நேப்பிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறையா அது அப்புறம் போயம்ஸ் நிறைய பாடல்கள் கவிதைகள் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் ஆர் அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவல் ட்ராவலர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வரவங்கெல்லாம் என்ன அப்சர்வ் பண்ணேன் யார் பீரியடில் வந்தேன் என்ன நாங்கள் பண்ணோம் என்ன நடந்துச்சு எப்படி இருந்தது அந்த பீரியட் அதை பற்றி அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க அதுதான் அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆட்டர் நம்ம இங்கே நம்ம ஊர்லேயே இருக்கிறவங்க நம்ம நாட்டிலே இருக்கிறவங்க வந்து அந்தந்த பீரியடில் நடந்ததை பற்றி எழுதுவாங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கிறது திருக்குறள் திருவள்ளுவர் அவர் வந்து அங்கே அப்படி இருந்த பீப்புள் அவங்ககிட்டருந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஜென்ரலாக நம்ம லைஃப் லெசன்ஸ் நிறைய எழுதியிருக்காரு அந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ் அப்படின்னா கிராமிய பாடல்கள்லாம் இருக்கும்ல அது அது மட்டும் இல்லாமல் பேலட்ஸ்னால் ஷார்ட் டான்ஸாக ஸ்டோரிஸ் சின்ன மாதிரி தான் இருக்கும் அதுவும் அதுலேயே ஸ்டோரிஸ் அப்படியே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியே சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது பேஸஸ்ஸாக இதுதான் வந்து செக்யூலர் லிட்ரேச்சர் எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஜென்ரலாக எல்லாேருக்கும் காமனாக இருக்காது செக்யூலர் லிட்ரேச்சர் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு வரும்போது எப்பிக்ஸ் இதுலேயும் காவியங்கள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமாயணம் மகாபாரதம் மண் மணிமேகலை நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து எப்பிக்ஸ் இது வந்து ரிலீஜியஸ் ஆன் இவங்கெல்லாம் ஹிந்துஸ் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இருக்கிறது டிவோஷனல் லிட்ரேச்சர் காடுக்காக பண்ணுறது காடுக்காக பாடுறது அப்படி இருக்கிறது தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவாசகம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் காட் அந்த காலத்தில் இந்த பீப்புள் வந்து பாடினது ஸோ இதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் லிட்ரரி சோர்சஸ் என்னெங்க என்னென்னங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம் இந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஆர் கிளாஸ் ஃபார் டுடே லிட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் கூகுள் பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாமே கிடைக்கும் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்